ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்பதிவில் நாம் கிரிவலத்தின் சிறப்புகள் பற்றியும் கிரிவலத்தை பற்றி ரமண மகரிஷி கூறிய கதையை பற்றியும் எந்த கிழமைகளில் கிரிவலம் வந்தால் அதன் நன்மைகளை பற்றியும் காண்போம் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எங்கள் சேனல் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவதாகும் அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்பொழுது ஏற்படும் அனுபவம் அலாதியானது திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெறுவதை நாம் உணரலாம் ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த ஸ்தலம் நினைத்தாலே முக்கி தரும் ஸ்தலம் உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் ஸ்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டது இத்திருவண்ணாமலை இம்மலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் தற்பொழுது கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு சில நியதிகள் இருக்கின்றன திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வம் ஆவார் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிளிவரத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணா வலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நியதியாகவே இருக்கின்றது உலகில் இருக்கும் பழமையான மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று என்கின்ற கருத்தும் நிலவுகிறது இது இருநூற்று அறுபது கோடி வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு மீட்டர் உயரத்துடனும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுடனும் கம்பீரமான காட்சியளிக்கிறது திருவண்ணாமலை மலையைச் சுற்றிலும் எண் கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கங்கள் ஆகும் இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இது மட்டுமல்லாமல் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் கோவில் என்று மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதையை கிரிவல பாதையாகும் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகிராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன அண்ணாமலையாரின் அடிவாரத்தை சுற்றி வலம் வரும் பொழுது சக்திமிக்க மூலிகை செடிகொடிகள் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலம் மேம்படுவதோடு மலையில் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் என்பது நம்பிக்கையாகவே விளங்குகிறது நிறை மாத கர்ப்பிணி பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வயிற்றில் குழந்தையை மட்டும் நினைத்து நடந்து செல்வாளோ அதே போன்றுதான் நாமும் முழு முதற் கடவுளான சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பொறுமையாகவும் பக்தியுடனும் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது ஓடவோ பேசவோ கூடாது எண்ணம் முழுவதும் அருணாச்சலேஸ்வரரை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்றும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணுகிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக திகழ்கிறது கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினங்களாகும் அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விட அதிக சிறப்பு உண்டு என்று ஞானிகளும் யோகிகளும் கூறியிருக்கிறார்கள் ஊழ்வினை நீக்கும் திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவங்கள் தீரும் வலம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் ஓரடி எடுத்து வைத்தால் மனதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் இரண்டு அடி எடுத்து வைத்தால் சொல்லால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் மூன்று அடி எடுத்து வைத்தால் உடலினால் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது குறிப்பு பாவங்கள் நீங்கும் இம்மலையை விடியற்காலையில் வலம் வந்தால் நம்முடைய அனைத்து குற்றங்களும் நீங்கும் எனவும் உச்சிகாலத்தில் வலம் வந்தால் இஷ்ட சித்திகள் எல்லாம் கிடைக்கும் என்றும் மாலை காலத்தில் வலம் வந்தால் தானம் தானியம் தடைத்து ஓங்கும் என்பது குறிப்பாக விளங்குகிறது எந்த கிழமைகளில் கிரிவலம் வந்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் காண்போம் ஞாயிற்றுக்கிழமை அன்று கிரிவலம் வருவதினால் உடல் நோய் நீங்கி பூமியில் அரசனை போல் வாழ்ந்து சூரிய லோகம் அடைகிறார்கள் என்கிறது ஒரு செய்திக்குறிப்பு திங்கட்கிழமை அன்று இந்த தெய்வீக அருள்மலையை வலம் வருவதினால் பாவங்கள் நீங்கி சந்திரலோகத்தை அடைந்து போகங்களை அனுபவிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையன்று இந்த அற்புத மலையை வலம் வருவதினால் கடன்கள் நீங்கி தரிதிரங்கள் நீங்கி தொடர் என்ற பிறவி நோய் விட்டு சிவன் திருப்பாதத்தை அடைவார்கள் புதன் அன்று திருவிளங்கும் இந்த திருவண்ணாமலையை கிரிவனம் வருவதினால் ஆறு சாட்சரங்களுடன் அறுபத்தி நான்கு கலைகளும் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான்கு வேதங்களையும் கற்றுத் தெரிந்த ஞானம் பெறுவார்கள் என்று கூறுகிறார்கள் வியாழக்கிழமையன்று இந்த குருமலையை வலம் வருவதனால் தேவமூர்த்திகளுக்கெல்லாம் தலைவராகிறார்கள் எனவும் வெள்ளிக்கிழமையன்று இந்த அருள்மலையை வலம் வருவதினால் தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி மற்றும் திருமாலின் திருப்பாதங்களை அடைகிறார்கள் எனவும் சனிக்கிழமை அன்று வலம் வருவதினால் அனைத்து நவக்கிரகங்களும் நமக்கு சாதகம் ஆவார்கள் என்று கூறுகிறார்கள் கிரிவலத்தை பற்றி ரமண மகரிஷி கூறிய கதை யாது ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டுப் பூனையை துரத்தி இருக்கிறார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக காட்டுப்பூனை குதிரை ராஜா ஆகியோர் இறந்து போகிறார்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மட்டும் மோட்சம் விட்டன ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை காரணம் ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனைதான் காட்டுப்பூனைக்கு இருந்தது ராஜாவின் ஆணையை கேட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் குதிரைக்கு இருந்தது ஒரே சிந்தனையுடன் ஓடியதால் குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்துவிட்டது ஆனால் பல சிந்தனைகளுடன் காட்டு பூனையை துரத்தியதால் மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை இதே போன்றுதான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்று ரமண மகரிஷி இக்கதை மூலம் நமக்கு உணர்த்துகிறார் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் திருவண்ணாமலையின் பல முக்கிய தகவல்களை நான் அடுத்த பதிவில் கூறுகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்